ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தங்கி சமையல். ரொம்ப நாள் ஆச்சு இந்த வார்த்தையை நான் சொல்லி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி, ஃபஸ்ட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன். கேப் இவ்வளோ கேப் ஆனதுக்கு. சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, அப்புறம் அஃபீஷியல் ஒர்க் இருந்தது, அதனால அப்படியே பிரேக் ஆனது, டச் விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன், உண்மையாகவே உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாவில், அப்புறம் மெயில் பண்ணி கேட்டிருந்தீங்க, சில பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க என்னாச்சு, ஏன் வீடியோஸ் போடுறதில்ல, ஸ்டாப் பண்ணிட்டீங்களா, ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. நான் கூட ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிடலாம், அப்படியே விட்டுருச்சுன்னு கூட நினச்சேன். பட் உங்கள் அன்புக்கு முன்னாடி என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல. உங்கள் எல்லாரோட அன்புக்கும் நான் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஷோராக வந்து நான் வீடியோஸ் கண்டினியூ பண்ணுறேன். எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹியூஜ் லவ் அண்ட் சப்போர்ட். ரொம்ப லவ் கொடுத்துருக்கீங்க, என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, நினைக்கும் போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. எனக்கே வந்து நம்ம எதுவும் நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப ஃபீல் பண்ணேன், ரியலைஸ் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹியூஜ் லவ் அண்ட் சப்போர்ட். நானும் எல்லாரையுமே மிஸ் பண்ணேன், உங்கள் கமெண்ட் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணேன். அப்புறம் எல்லாருமே அண்ணாவை கேட்டிருந்தீங்க, ரிங்கு கேட்டிருந்தீங்க, அப்புறம் குட்டீஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, பொங்கல் விஷஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருமே இப்போ பார்க்கலாம் வாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ப்ளஸ் ஆஃபீஷியல் ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. இப்போ ஏதாச்சும் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆக்சுவலாக கண்டிப்பாக பண்ணால் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்கள் அன்புக்கு முன்னாடி எல்லாமே தோற்று போச்சு. கண்டிப்பாக இனிமேல் அவங்க மந்த்லி டூ த்ரீஸ் ஏதோ ஒரு வீடியோஸ் போடுவாங்க. தேங்க்யூ. வச்சுக்கூடி வாய் வணக்கம் சொல்லி எல்லாருக்கும். ஸ்ரீ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நிறைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் எல்லாருமே கேட்டிருந்தாங்க, எல்லா இதுலேயுமே ஃபோன் பண்ணி கூட கேட்டாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு போஸ்டல் கிராஜுவேட் எடுத்து படிச்சுட்டு இருந்தாங்க, அதில் ஒன்று மிஸ்ஸியாச்சு, அது ஒரு அஃபிஷியல் ஒர்க் மிஸ்ஸியாச்சு. ஸோ இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னா கூட டூ த்ரீ மந்த்ஸ் டைம் எடுக்கும் ஆக்சுவலாக எங்களுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு. பட் இவ்வளோ தூரம் இத்தனை கமெண்ட்ஸ் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா எனக்கே மனசு கேட்கல. சரி, நம்மளால் கண்டினியூவாக போட முடியல கூட மந்த்லி டுவைஸ் த்ரீஸ் அது போடலாம், ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்போ போல உங்களுடைய ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. என்னென்ன கலாட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். என்னோட தங்கச்சி, அந்த தங்கச்சி பையன் வந்து வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்க்கலாம். எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வாங்க போகலாம். வீடியோ இருக்க போது இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள அப்புறம் ரிங்கு ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக ரிங்குவை எல்லா விலாக்லையுமே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. குட்டீஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, ரிங்குக்காக தான் உங்கள் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ உங்களுக்கு. நாங்களாம் ரெடியாகி கிளம்பி நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே சேட் ஆகிட்டான், ரொம்ப சோகமாக இருக்காரு பாருங்க சார். இன்னும் வர வரைக்கும் அப்செட்டாக தான் இருப்பான், பட் வேறு வழி இல்லை, போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக வர்றதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லாருமே கிளம்பிகிட்ருக்கோம். ஃபிஷ் மட்டும் வந்து இங்கே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால எங்கள் சைடே வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடும் காரில், அங்கே போய் குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்பா வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன், ரெசிபீஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம், அப்போ வெளியவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வேற இருப்பாருங்க. கொண்டு வந்தாச்சு, சமையல் செய்யலாம், அதையெல்லாம் பழமிடுங்கள். அக்கா, ஹாய். After a long break, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க? தேங்காய் துருவிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமையல் வந்து இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன், உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். மீன் குழம்பு நான் செய்ய போகிறேன். அக்கா வந்து மீன் ரோஸ்ட்டு, அப்புறம் அம்மா வந்து ப்ரான்ஸ் இறால் ராட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அம்மாவோட கிச்சன். அசிங்கமான கிச்சன்,
மெஸ்ஸியா இருந்தாலும் இது நிறைய எவ்வளவு சமையல் பண்ணிருக்கோம். இதுல டோட்டல் ஃபேமிலிக்கு குக்கிங் வந்து இங்கதான் நடக்கும். ரெசிபீஸ் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் மீன் குழம்பு செய்ய போறேன், வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 10-12 வரமிளகாய், தனியா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கி அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஆற விட்டுட்டு அதே மாதிரி வெங்காயம் வந்து வதக்கிக்கணும். அக்கா வந்து பிரான்ஸ் கிளீன் பண்ணிகிட்ருக்கா, அவங்க வந்து தலை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சென்டரில் பிளாக் கலரில் இருக்கும், அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். இந்த மாதிரி கத்தியில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்துடும். இது ரிமூவ் பண்ணிவிட்டு செய்யுங்க எப்போ செஞ்சீங்க அப்படின்னாலும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு, குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் இது. இப்போ இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்தது வெங்காயத்தை வதக்கிக்கிறேன் மீன் குழம்புக்கு. இப்போ ரெண்டுமே சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன் பேஸ்ட்டாக. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி சீரகம் வெந்தயம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வணக்கிக்கிறேன். ஃபிஷ் வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கேன், புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், ரோஸ்ட்டுக்கு கொஞ்சம் எடுத்தாச்சு, ஹாஃப் வந்து குழம்புக்கு. வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூன், டைஜஷனுக்கு நல்லது. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச 2 தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த செட்டிநாடு மசாலா பேஸ்ட்டு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கலரே பாருங்கள், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ வந்து கரைச்சி வச்ச புளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், புளி தண்ணி. அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும், குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டு 5-7 நிமிஷத்துக்குள்ளே வெந்தும் நம்ம இறக்கிடலாம். அடா சாமி, புடி புடி புடிச்சுக்கா. சரி, மீன் போட்டலாம். கமகமான வாசம் வருதே. மீன் நல்லா வந்து கொதிச்சிருச்சு, ஸோ ஆஃப் பண்ணிடலாம். நானும் என்னோட தங்கச்சியோட சன்னும் உப்பு காரம் வந்து இப்போ செக் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. அவனே சொல்வான் பாருங்க. கார்த்தி கிருஷ்ணா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பெர்ஃபெக்டா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 2 நாள் ஆனாலும் கெடாது, வெச்சிருந்து கூட நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பண்றான்னா ரோஸ்ட் வந்து தட்டிட்டு இருக்கா. குழம்பு வந்து நான் வச்சிட்டேன், ரோஸ்ட் வந்து அக்கா, பிரான்ஸ் வந்து அம்மா செய்ய போறாங்க. ஓகே, ஹிவி ஹாய் ஹாய், வியூஸ் வெல்கம் சொல்லு. வெல்கம் சொல்லு. வெல்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதா. ஹாய், என்ன பண்றீங்க? நாங்க விளையாடுறோம். இது வந்து எங்களோட ஃபேமிலி கேம். இன்ன கொஞ்ச நேரத்துல பாருங்க, ஃபேமிலியே சேர்ந்து விளையாட போறோம் ஜாலியா. வீடே ரணக்கலம் ஆயிடும். எஸ், மாமனார் வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளவு ஜாலி. இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? கலாய் மன்னன் ரவிசங்கர் ஜி. சகல ரகல. ஓகே, என்ன பண்றீங்க? ப்ரோக்ராமா? ஓகே, நான் வாட்சிங் டிவி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரான்ஸ் குழம்பு அம்மா எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் சீரகம், கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்ச மீடியம் சைஸ் 2 தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து கடல் ராட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராட்டுன்னு சொல்லலாம், இறால் அப்படின்னு சொல்லலாம், எறா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்தாச்சு. பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயே ஹோம்மேடாக அரைச்சது ஹெல்தியாகவும் இருக்கும். அதோடு நம்ம எல்லா குழம்புக்குமே இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்ச பிரான்ஸை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. பிரான்ஸ் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம் வெந்தது அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். நமக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னா நம்ம குயிக்காகவே வந்து எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வெந்துடும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். நமக்கு தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இறக்கிக்கலாம். குழம்பு வேணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் கூட கொஞ்சமாக வந்து சோம்பு கசகசா சேர்த்து அரைச்சி பேஸ்ட் நம்ம ஊற்று செஞ்சோம் அப்படின்னா நம்ம குருமா மாதிரி கிடைக்கும். ரைஸ்க்கும் நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி அந்த மாதிரி கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. பிரான்ஸ் வெந்துருச்சு. இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா கமகமான இருக்கும் வாசம். கிட்ஸுக்கும் நல்லது. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான பிரான்ஸ் கிரேவி தயார். வாங்க சாப்பிடலாம். காந்தி கிருஷ்ணா, ஓய் சிரிச்சுக்கோ. இப்போ நாங்கள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் பிரேக்கு கிடைச்சிது. ஸோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து விளையாண்டாங்க. ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இந்த விளையாட்டு வந்து எங்களுக்கு போரே அடிக்காது. கண்டினியூவாக 4-5 கேம் விளையாடிட்டே இருப்போம். இப்போ மீன் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். மீன் ரோஸ்ட்டு. ஸோ மீன் ரோஸ்ட் போட்டுட்டு எல்லாருக்கும் ஃபுட்டு வந்து பரிமாறிடலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஹாய், நீ சொல்லு எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்காடா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஃபன் ஃபேமிலி மொமெண்ட்ஸை நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெசிபீஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர். பை பாய்.